வெல்கம் டு தாயார் குடும்பம். இன்றைக்கி நம்ம ரவா வித் சேமியா பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்ஸ் ஆஃப் மில்க், 2 டீஸ்பூன் ஆஃப் ரவா, 4 டீஸ்பூன் ஆஃப் சுகர் ஒயிட் சுகர், 2 டீஸ்பூன் கீ, 1/2 கப் சேமியா, கேஷ்யூஸ் அண்ட் ட்ரை கிரேப். நெஸ்லே மில்க் மைட் நான் எடுத்திருக்கேன், ஜஸ்ட் ஃபார் அ டேஸ்ட்டுக்காக தான். 2 கப்ஸ் ஆஃப் மில்கை எடுத்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம அதில் சேமியாவை ஆட் பண்ணுறோம். நல்லா வேகணும் சேமியா, வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆல்மோஸ்ட் அந்த சேமியா வந்து வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம ரவையை ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் போதும் சேமியா வேகிறதுக்கு. இப்போது ரவையை ஆட் பண்ணுறோம். ரவையை ஆட் பண்ணதும் உடனே கிண்டிடணும், இல்லைன்னா கெட்டி ஆகிடும். இது வேகிறதுக்கும் சேம், அதே 10 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும். இது வெந்த உடனே நம்ம சுகர் அண்ட் மில்க் மேட ஆட் பண்ணிடலாம். இப்போது ரவை அண்ட் சேமியா ரெண்டுமே ஈக்குவலான பதத்தில் பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போது நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணலாம். மில்க் மேட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சேமியா பாயசம் ரெடி. ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ஆகும் இது பண்ணுறதுக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.